ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். அந்த முருங்கைக்காய் காரக்குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில, ஒரு 10 பல் பூண்டு, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட சின்ன சைஸில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 3 முருங்கைக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை மிதமான தீ வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக முருங்கைக்காய் குழம்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்து சூப்பராக ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த முருங்கைக்காய் காரக்குழம்பை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.